ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்ஜே ஆன்லைன் அகாடமி நாம் இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டண்ட்டான சில ஃபேக்ட்ஸை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாங்க இந்த வீடியோவில் என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான எஜுகேஷன் ஃபேக்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம் இது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேர்ல்டு டிக்ளரேஷன் ஆன் எஜுகேஷன் ஃபார் ஆல் நைன்டீன் நைன்ட்டி அதாவது அனைவருக்குமான கல்வி தொடர்பான உலகளாவிய பிரகடனம் நைன்டீன் நைன்ட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்த டிக்ளரேஷன் பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ முன்னெடுத்த அனைவருக்கும் கல்வி சம்பந்தமான உலகளாவிய ஒரு இயக்கம் ஸோ யுனெஸ்கோவால் உருவாக்கப்பட்டது இந்த டிக்ளரேஷன் ஸோ இந்த டிக்ளரேஷனோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இட் மீ இட் எய்ம்ஸ் டு மீட் த லேர்னிங் நீட்ஸ் ஆஃப் ஆல் சில்ட்ரன் பை டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அதாவது அனைத்து வகையான குழந்தைகளுக்கு வந்து கற்றல் தேவையை வந்து பூர்த்தி செய்வது அதுவும் குறிப்பாக வந்து இரண்டாயிரத்தி பதினைந்துக்குள்ளே அவங்களுக்கு தேவையான அனைத்து விதமான கற்றல் தேவைகளையும் பூர்த்தி செய்வது தான் இந்த உலகளாவிய பிரகடனம் அனைவருக்குமான கல்விக்கான உலகளாவிய பிரகடனம் ஸோ அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் செட் த கோல் தட் ஆல் சில்ட்ரன் வுட் ரிசீவ் அ ப்ரைமரி எஜுகேஷன் பை ட்வெண்ட்டி ஃபிஃப்டீன் அதாவது ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிக்குள்ளே அனைத்து குழந்தைகளுக்கும் என்ன கிடைக்கிறது வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்றாங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி எஜுகேஷன் ஸோ ப்ரைமரி எஜுகேஷன் வந்து அனை அனைவருக்கும் வந்து கிடைக்கிறத உறுதி செய்கிறது தான் இந்த உலகளாவிய பிரகடனம் இதில் செகண்டாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த டாக்கர் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ஆக்ஷன் ஆன் எஜுகேஷன் ஃபார் ஆல் டூ தௌசண்ட் அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த எஜுகேஷன் ஃபார் ஆல் இந்த டிக்ளரேஷனை அதாவது நைன்டீன் நைன்ட்டியில் தாய்லாந்தில் இந்த டிக்ளரேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க உருவாக்கியிருப்பாங்க அப்போ உருவாக்குன இந்த டிக்ளரேஷனை பேஸ் பண்ணி தான் இந்த டாக்கர் ஃப்ரேம் ஒர்க் இந்த டாக்கர்ன்றது என்ன எந்த எந்த கண்ட்ரியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செனகல்லில் இருக்குது ஸோ செனகல்ல டாக்கர்ன்ற இடத்துல உருவாக்கப்பட்ட இந்த ஃப்ரேம் ஒர்க்கு இந்த ஃப்ரேம் ஒர்க் எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே எஜுகேஷன் ஃபார் ஆல் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் உருவாக்கியிருப்பாங்க ஸோ எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்டில் ஸோ இந்த டாக்கர் ஃப்ரேம் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் சிக்ஸ் கோல்ஸ் வந்து இருக்குது ஸோ இங்கே கோல் ஒன் அண்டு கோல் டூ எல்லாமே வந்து சிக்ஸ் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்குறோம் இதை நீங்கள் ஒரு முறைக்கு ரெண்டு முறை ஒரு முறைக்கு ரெண்டு முறை ரீட் பண்ணி பாருங்கள் அதே போல் குறித்து வச்சுக்கங்க கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இதில் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கோல் டூ இதில் ப்ரொவைட் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி ப்ரைமரி எஜுகேஷன் ஃபார் ஆல் அதே போல் இங்கே இந்த ஜெண்டர் பேரிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க அதே போல் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இதை டூ தௌசண்ட் ஃபைவ் அவங்க அதே போல் கோலையும் அந்த எந்த இயருக்குள்ளே அதை அச்சீவ் பண்ணணுன்றதை கோலையும் செட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த டூ தௌசண்ட் ஃபைவ்லேயும் ஜெண்டர் ஈக்வாலிட்டி வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டின்லேயும் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்தளவுக்கு இது முக்கியமான ஒரு விஷயங்கள் தான் அடுத்து நம்ம மூணாவது பார்க்க போகிறது எஜுகேஷன் ஃபார் ஆல் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த ஃப்ரேம் ஒர்க்கை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டது தான் இந்த எஜுகேஷன் ஃபார் ஆல் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஸோ இதை உருவாக்குனதும் யாருன்னா யுனெஸ்கோ தான் ஸோ இந்த இண்டெக்ஸ் வந்து எதற்கானதுன்னு பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி பார்த்த அந்த சிக்ஸ் கோல்ஸோட ப்ராக்ரெஸ் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அளவுக்கு இந்த சிக்ஸ் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறாங்க அந்த டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கான ப்ராக்ரெஸ் என்ன அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்கானதை எவாலுவேட் பண்ணுறதுக்கான ஒரு இண்டெக்ஸ் தான் இந்த education for all development index அடுத்து ஃபோர்த்து பார்த்திங்கன்னா global education monitoring report ஸோ இது வந்து ஒரு ஆனுவல் ரிப்போர்ட் ஸோ ஒவ்வொரு வருஷமும் வெளியிடற ஒரு அறிக்கை ஸோ இந்த global education monitoring report பார்த்திங்கன்னா வெளியிடற அமைப்பு வந்து யுனெஸ்கோ தான் ஸோ இந்த ரிப்போர்ட் எதற்கானதுன்னு பார்த்தீங்கன்னா to track the progress of six educational goals mentioned in darker framework இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த சிக்ஸ் எஜுகேஷன் கோல்ஸை அதோடய ப்ராக்ரஸை எவால்யூவேட் பண்ணுறது இதுக்கு முன்னாடி பார்த்தது இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா அதோடய ப்ராக்ரஸை மட்டும் ட்ராக் பண்ணுறது தான் இந்த குளோபல் எஜுகேஷன் மானிட்டரிங் ரிப்போர்ட்டோட ஒர்க்கு சமீபத்தில் வந்த இந்த குளோபல் எஜுகேஷன் மானிட்டரிங் ரிப்போர்ட் எப்போ வந்ததுன்னு பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் வெளிவந்தது ஸோ இது வந்து எவ்ரி இயர் வந்து வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இருந்தாலும் சமீபமாக வந்தது பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் தான் இந்த குளோபல் எஜுகேஷன் மானிட்டரிங் ரிப்போர்ட் வந்து வந்தது ஸோ அதோடய டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ரிப்போர்ட் பில்டிங் பிரிட்ஜஸ் ஃபார் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஸோ இது வந்து அந்த எஜுகேஷன் மானிட்டரிங் ரிப்போர்ட்டோட டைட்டில் அதாவது அதோட த இந்த தலைப்பில் வந்து வெளியிடப்பட்டது ஸோ இந்த டைட்டில் கூட கேட்குறாங்க இந்த மாதிரி நம்ம சேனலில் போடக்கூடிய பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சம்பந்தமான வீடியோஸை நீங்கள் பார்க்கறதுக்கு நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆர் ஜே ஆன்லைன் அகாடமி